Hi friends, welcome to Indrani Kitchen Hot and Sweet. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மழை காலத்துல கொத்தமல்லி வந்து ரேட்னா ரேட்டு அப்படி ஒரு ரேட்டு. இதை எப்படி நம்ம கிளீன் பண்ணி ஒரு 15 டேஸ்க்கு நம்ம வெளியே போய் வாங்காம வீட்லேயே நம்ம எடுத்து வச்சு அழுகும் அழுகாது பழுக்கவும் பழுக்காது அது எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றது காமிக்க போறேன். இது ஒரு கட்டு கொத்தமல்லி. இது என்ன பண்ணிக்கிறாங்க, நாட்டு கொத்தமல்லி அப்படின்ட்டு இதில் பாரம் கொத்தமல்லியும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. இப்போ வந்து அப்படி தான் வியாபாரமே பண்ணுறாங்க. சரி, இந்த கொத்தமல்லி நான் கிளீன் இந்த மாதிரி வந்து வெறும் இலை கொஞ்சம் காம்போட கிள்ளி வச்சுக்கோங்க. வெறும் காம்பு தனியாக, அடி காம்பு தனியாக கொஞ்சம் கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அடி வேறு, இது வேஸ்ட்டு. இந்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கிள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து இந்த காம்பு பகுதி வந்து நம்மளுக்கு ரசத்துக்கு, நம்ம சட்னி பண்ணோம் இல்லைங்களா, புதினா சட்னி அந்த மாதிரிக்கு இதுக்கெல்லாம் வந்து காம்பை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி போடாமல் எந்த ரெசிபியும் நம்ம செய்கிறதில்ல நம்ம டிஷ்லெல்லாம். அதனால் பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இலைங்க மட்டும் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். உடம்புக்கு கொத்தமல்லி அவ்வளோ ஒரு நல்லது, கண்ணுக்கு நல்லது, நல்லா ஜீரணமாகும், கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிற கொழுப்பு சத்தை கரைக்கும். கொஞ்சம் தடிமாக இருக்கிறவங்க இந்த கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வந்து பாடி மெயின்டெயின் கிடைக்கும். நான் காம்பு தனியாக கிள்ளி வச்சுக்கிறேன் பாருங்கள், அது ரசத்துக்கு, அப்புறம் வந்து சட்னிக்கு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் க்ளீன் பண்ண கொத்தமல்லியை இப்படி நல்லா வச்சு டைட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைட்டாக ரோல் பண்ணது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரில் நான் எப்படி கட்டி வைக்கணும்னு சொல்கிறேன், அந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா நம்மளுக்கு கொத்தமல்லி பழுக்கவும் பழுக்காது, அப்புறம் வந்து அழுகாமல் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் காற்று போகிற இதுவெல்லாம் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சுடுங்க, 15 டேஸ் ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி ஒரே ஒரு முடி மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த கவர் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு 2 இருக்கு வேணுமா, 1 இருக்கு வேணுமா, அந்த மாதிரி சூப்பராக எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொத்தமல்லி எடுத்து வைக்கிறதே பெரிய ஒரு பாடாக இருக்குது. இதுக்கு வச்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.